அனைவருக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியின் சார்பாக சேலம் கிழக்கு மாவட்டம் ஆத்தூர் வட்டார கொங்கு இளைஞர்களின் வளர்ச்சியங்கள் இணைந்து நடத்துகின்ற சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் உள்ளாட்சி பிரிஞ்சவர்களும் பாராட்டியுள்ளார். 18ஆம் ஆண்டு குடும்ப விழா கல்வி சாதனையாளர்களுக்கும் பாராட்டு விழா என்று ஒரு 30 விழாவாக மிக எழுச்சியோடு நடத்தி கொண்டிருக்கின்ற எனது பாசத்திற்குரிய அண்ணன் கொங்கு ஈஸ்வரன் அவர்களே, இந்த நிபுணர் கலந்து கொண்டிருக்கின்ற நாடாளுமன்ற உறுப்பினர் சென்றராஜ் அவர்களே, இந்த நிபுணர் கலந்து கொண்டிருக்கின்ற சங்கத்தை சார்ந்திருக்கின்ற அனைத்து நண்பர்களுக்கும், எதிரே அமர்ந்திருக்கின்ற அனைத்து பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் இளைஞர்களுக்கும், பத்திரிகை துறை ஊடகத்துறை சார்ந்திருக்கின்ற சகோதரர்களுக்கும் முதல் என்னுடைய வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்ள கண்டிப்பாக. ஆத்தூரில் நடக்கின்ற திராவிட கழக நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக நான் பங்கேற்றிருந்தாலும் தொலைபேசியிலேயே தொடர்பு கொண்டு நீங்கள் சென்னைக்கு போகின்ற வழியில் தான் எங்களுடைய நிகழ்வு, எங்களுடைய குடும்ப விழா நிகழ்வு நடைபெற்று அவர் இந்த சங்கத்தை பற்றியோ முப்பது விழாவை பற்றியோ எல்லாம் சொல்லவில்லை. எங்கள் குடும்ப விழா நடக்கிறது, நீங்கள் வந்து பார்த்துவிட்டு செல்லுங்கள் என்று சொன்ன பொழுது நான் கூட அவர் இல்லத்தில் இருக்கிற எதிர திருமண விழாவாக இருக்குமோ, அது ஒரு காது குத்தாக இருக்குமோ என்று சொல்லும் பொழுது இங்கே வந்தபோதுதான் தெரிந்தது, உங்கள் ஒட்டுமொத்தமாக உங்களை குடும்பமாக கொண்டிருக்கின்ற ஒரு குடும்ப தலைவர் என்னை அழைத்திருக்கின்றார் என்று என்னை பொறுத்தவரைக்கும் ஒரு ஆட்சியில் இருக்கின்ற ஒரு அமைச்சர், அரசாங்கத்தை சார்ந்திருக்கின்ற ஒரு அமைச்சராக நான் என்னை பார்ப்பதை காட்டிலும் செண்டிமலைக்கும் சிவனமலைக்கும் இடையே ஒரு சின்னமலை பதித்ததாக சொல் என்று சொன்ன வீரன் சின்னமலைக்கு சிலையிட்டு முக்கியமான கலைஞர்களுடைய இயக்கத்தை சார்ந்தவன் என்கின்ற அந்த வகையில்தான், அந்த உரிமையில்தான் இந்த நிகழ்வை நான் கலந்து கொண்டு அண்ணன் கொங்கு ஈஸ்வரன் அவர்கள் சட்டமன்றத்திலே உரையாற்றுகின்றதை பல நிறைவு நாங்கள் பார்த்துருக்கின்றோம். மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் சார்பாக முன்வரிசையில் அமர்ந்திருக்கின்ற ஒவ்வொரு தலைவர்களும் பேசும் பொழுதும் நாங்கள் உன்னிப்பாக கவனிப்பது வழக்கம். நம்முடைய மனிதநேய மக்கள் கட்சியை சார்ந்திருக்கின்ற ஐயா ஜவஹர்லால் பேசும் பொழுது அவர் முதன் முதலாக வைத்த அந்த கோரிக்கை என்பது தான் இஸ்லாமிய சமுதாயத்தை சார்ந்தவனாக இருந்தாலும் அவர் முதன் முதலாக வைத்த கோரிக்கை என்பது தன்னுடைய தொகுதிக்கு உட்பட்டிருக்கின்ற சுவாமிமலை முருகன் கோயிலுக்கு நீங்கள் செப்பிடப்பட வேண்டும் என்கின்ற கோரிக்கையை தான் முதன் முதலில் வைத்தார். அதே போன்று நம்முடைய மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியை சார்ந்திருக்கின்ற அன்பு சொல்கிறார் அண்ணன் வேல்முருகன் அவர்கள் பேசும் பொழுது தமிழ்நாட்டில் தமிழர்களுக்கான வேலை தமிழர்களுக்கு தான் கிடைக்க வேண்டும் என்கின்ற அந்த கோரிக்கையை வைத்தார். ஆனால் அண்ணன் கொங்கீஸ்வரன் என்ன பேசுவார் என்பதை எதிர்பார்ப்போடு இருந்தபோது அவர் சட்டமன்றத்தில் வந்து அவர் முதன் முதலாக வைத்த கோரிக்கை என்ன தெரியுமா? அருந்ததியர் மக்களுக்கான இடஒதுக்கீட்டுக்காக முதல் குரல் கொடுத்தது நம்முடைய அண்ணன் கொங்கு ஈஸ்வரன் அவர்கள் என்று சொல்லும் பொழுது உள்ளபடியே எங்களுக்கு பெருமையாக பெருமையாக பேசுகின்றோம். மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி என்ற எதிரும் வார்த்தைகள் மட்டுமல்ல, எங்களுடைய தலைவர் கொண்டிருக்கின்ற கொள்கையால் என்று நாங்கள் பெருமையாக சொல்வதற்கு காரணமாக இருக்கும் பொழுது அதன் முதல் தலைவராக அண்ணன் கொங்கு ஈஸ்வரன் அவர்கள் தான் என் மனதில் என்றைக்குமே வரும். அந்த உரையை காட்டும்போது அப்படிப்பட்ட நம்முடைய அண்ணன் அழைக்கும் பொழுது எப்படி நான் வராமல் இருக்கிறேனா? அந்த உரிமையோடு வந்திருக்கின்ற போது இன்றைக்கு இந்த சங்கத்தில் இந்த குடும்பத்தில் ஒருவனாக என்னையும் நான் கருதி கொண்டுதான் இங்கே முன்பு நான் வந்திருக்கின்றேன். இங்கே வருகை தந்திருக்கின்ற பெரியவர்கள் தாய்மார்கள் யாராக இருந்தாலும் சரி, குறிப்பாக இளைஞர்களுக்கு நான் சொல்றேன், அண்ணனை விட்டுறாதீங்க. ஏன்னா இன்னைக்கு அண்ணன் போன்ற ஒரு தலைமை நமக்கு தேவைப்படுகிறது. கொங்கு நாடு பொறுத்தவரைக்கும் விவசாயிகளாக இருந்தாலும் சரி, விசைத்தறி மக்களுடைய குரலாக இருந்தாலும் சரி, தொழில் முனைவதற்கான குரலாக இருந்தாலும் சரி, சட்டமன்றத்தை ஓங்கி ஒழிக்கின்ற முதல் குரல் யாருடைய குரல் என்று சொன்னால் அண்ணன் கொங்கு ஈஸ்வரனுடைய குரலாகத்தான் இங்கே எழுதியிருக்கின்றார்கள். சட்டமன்றத்திலே நான் உரையாற்றிவிட்டு நான் இடைவேளைக்கு நான் உணவருந்த போகிற பொழுது மீண்டும் நான் அந்த சட்டமன்ற உறுப்பினர் நுழையும் பொழுது என்னுடைய சக சட்டமன்ற உறுப்பினர் எங்களுடைய இயக்கத்தை சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர் சொன்னார்கள்,
மானிய கொள்கையை பேசும்பொழுது நம்முடைய அண்ணன் கொங்கு ஈசனர்கள் உங்களை முதலில் பாராட்டி விட்டு தான் தன் உரையை தொடங்கினார் என்று சொன்னார்கள். அவர் நினைத்திருந்தால் நான் என்னுடைய இருக்கையில் அமர்ந்த போது பேசியிருக்கலாம், என்னுடைய இருக்கையில் இல்லாத பொழுது என்னை பற்றி பெருமையாக பேசி அப்பொழுது முதலமைச்சர் இருந்து அதை ரசிக்கின்ற அந்த காட்சியின் வீடியோல பார்க்கும் பொழுது எத்தனை நன்றி சொன்னாலும் தகும் என்று நான் மனதில் நினைக்கக்கூடிய ஒரு ஆளாகத்தான். எங்களை போன்ற இளைஞர்களை வளர்த்து விடுவதில் இவர்கள் போன்ற தலைவர்கள் இன்னும் அதிகம் தேவை என்பதை நான் நினைக்கும் பொழுது எங்களுக்கு அது பெருமையாக இருக்கின்றது. அதற்கு இந்த மேடையை பயன்படுத்தி அண்ணனுக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். ராஜராஜ சோழனுடைய காலத்தில் தான் கொங்கு தேசமாக இருந்தால் சோழ தேசமாக இருந்தால் ஒரு கிளை ஒரு குடையின் கீழ் இருந்தது என்று சொல்வார்கள். ராஜராஜ சோழனுடைய ஆட்சி காலத்தை பொற்கால ஆட்சி என்று சொல்லும் பொழுது இன்றைக்கு அந்த சோழ நாட்டை சார்ந்திருக்கிற நம்முடைய மாண்பில் முதலமைச்சருடைய தலைமையை நாம் எல்லாம் இன்றைக்கு ஒன்றிணைந்திருக்கிறோம் என்று சொல்லும் பொழுது நமக்கு இருக்கின்ற பெருமை தமிழ் இனம் தமிழ் இருக்கின்ற அந்த ஒரு குடையின் கீழ் இன்றைக்கு நாம் எல்லாம் ஒன்று சேர்ந்திருக்கோம் என்று தான் நான் சொல்ல வேண்டும். அப்படிப்பட்ட இந்த கொங்கு மேலாளர் சமுதாயம் என்று வரும்பொழுது அந்த சமுதாயத்திற்கென்று பிற்படுத்தப்பட்ட ஒரு பட்டியலில் சேர்த்தது எங்களுடைய இயக்கம் இந்த மொத்தம் கலைஞர் என்கின்ற அந்த பெருமையோடு இன்றைக்கு நினைந்து கொண்டிருக்கின்றோம். தொடர்ந்து நம்முடைய கொங்கு ஈசனவர்களை ஏன் விட்டுவிடாதீர்கள், அவர்கள் என்றையுமே பிடித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்வதற்கு காரணம் அவர் நினைத்தால் சென்னையில் இருக்கின்ற அந்த உதயசூரியனை இந்த கொங்கு மண்டலத்தை கொண்டு வரக்கூடிய ஆற்றல் அவருக்கு உண்டு. ஏனென்றால் வைக்கின்ற கோரிக்கையாக எந்த கோரிக்கையாக இருந்தாலும் நம்முடைய மாநில முதலமைச்சர்கள் ஈஸ்வரன் என்ன சொல்றாரு கேளுங்க, முதல்ல அதுக்கு செவிசாயங்கள் என்று சொல்லுகின்ற அளவுக்கு எங்களுக்கு முதலமைச்சர் கட்டளைகள் என்று சொல்லும் பொழுது கண்டிப்பாக நம்முடைய கொங்கு ஈஸ்வரனுடைய கோரிக்கைகள் எதுவாக இருந்தாலும் என் துறையின் சார்பாகவும் சரி அவர் வைக்கின்ற அந்த வேண்டுகோள் எதுவாக இருந்தாலும் முதலில் அதை செய்துவிட்டு தான் நாங்கள் மற்ற வேலைகளை செய்கிறோம் என்று சொல்லும் பொழுது அது அண்ணன் மீது நாங்கள் வைத்திருக்கின்ற அந்த அன்பு பாசம், அந்த அன்பு பாசத்தை தட்ட முடியாமல் தட்டக்கூடாது என்கின்ற வகையில் தான் இன்றைக்கு இந்த நிகழ்வில் நான் கலந்து கொண்டிருக்கின்றேன். இந்த முப்பெரும் விழா வெற்றி அடைவதற்கு எல்லா விதத்திலும் என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவித்து இந்த நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.